ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் அழகிய தமிழச்சி திரும்ப வந்துட்டேன். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? நானும் சூப்பராக இருக்கேன். அப்புறம் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் எப்போயும் போல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். காடை முட்டை செம்ம மார்க்கெட்டிங்க. இப்போது இருக்கிற ட்ரெண்டிங்க்கு நாட்டுக்கோழி முட்டையை விட 2 மடங்கு சத்து இருக்குது ஒரு காடை முட்டையில். ஸோ வந்து காடை முட்டை நல்ல சத்து, கர்ப்பிணி பெண்கள், குழந்தைங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்க குழந்தைங்க எல்லோரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ்லாம் இப்போ நிறைய ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க காடை முட்டையை. நான் ஆல்ரெடி காடையை பற்றி உங்களுக்கு முன்னாடியே தெரியலனா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் என்னோட அதில், சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் காடை வளர்ப்பில் சம்பாதிப்பது எப்படி அப்படின்னு. அதை பார்த்தீங்கன்னா தெரியும், அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். காடை முட்டையில் நிறைய லாபம் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 100 காடை வளர்த்தாலே பக்கத்தில் இருக்க 4 கடை, அதாவது டிபார்ட்மெண்டல் ஸ்டோராக இருக்கட்டும், அவங்கள்ட்ட போய் நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்கணும். கேட்டிங்கனாலே அழகாக பேக் பண்ணி, நான் பேக்கிங் கூட போட்டிருக்கேன் பாருங்கள், பேக் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பேக்குக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுக்குறப்போ அவங்க தாராளமாக காடை முட்டை வாங்கிக்கிறாங்க. காடை முட்டை நிறைய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் அவைலபிளாக இல்லை, கேட்குறாங்க, வாண்டட் இருக்குது, உங்களால் காடை முட்டை கொடுக்க முடிஞ்சுன்னா நீங்கள் எங்களுக்கு வந்து. அவங்க கேட்குறது ஒன்றுனா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நாங்கள் போய் கேட்ட வரைக்கும் நீங்கள் வந்து எங்களுக்கு ரெகுலராக சப்ளை பண்ணுங்கள், எனக்கு ரெகுலராக சப்ளை பண்ண தான் ஆள் இல்லை, கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு கேட்டுட்டு போகிறாங்க, பட் வந்து கொடுக்குறாங்க, கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் எனக்கு ரெகுலராக நீங்கள் சப்ளை பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நான் உங்களுக்கு ஆர்டர் தரோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நாங்கள் இங்கே எங்களை சுற்றி எங்கள் ஊரை சுற்றி உள்ள நிறைய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆர்டர் எடுத்திருக்கோம், அந்த ஆர்டரை சப்ளை பண்ணாலும் எங்களுக்கு மாதம் வந்து 12,000 ரூபாய் தாராளமாக லாபம் கிடைக்கிது. நீங்கள் வந்து அதே மாதிரி நீங்கள் வந்து அதில் வந்து குஞ்சு பொறிக்க வைக்கிறது, அதில் நிறைய ப்ராசஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தாய்க்காடை வாங்கிட்டு அதுக்கு இணையான ஒரு 10 பெண் காடைனா அதுக்கு 2 ஆண் காடை விடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வாங்கி விட்டுட்டு நீங்கள் வந்து அதுலேருந்து கிடைக்கிற முட்டையை நீங்கள் குஞ்சு பொறிச்சிக்க வைக்க உங்களுக்கு முடியும், முடிஞ்சு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணலாம், அதிலே உங்களுக்கு லாபம் தான். பட் அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, முட்டையை முட்டையாகவே அப்படியே சேல்ஸ் பண்ணி நீங்கள் வேலையை முடிச்சிடலாம். முட்டை நீங்கள் ஒரு இடம் மாடியே போதுங்க, மாடியில் தான் நாங்களும் வச்சுருக்கோம், மாடியே போதுமான விஷயம். மாடியில் ஒரு ஷெட்டு மாதிரி இருந்துச்சுன்னா போடுங்க, காடை எவ்வளோ வெப்பத்தையும் தாங்கும். ஸோ ஒரு தகர ஷெட்டோ அல்லது ஒரு ஷீட்டோ ஏதோ ஒன்று போட்டு நீங்கள் வளர்க்க ஆரம்பிக்கலாம். அப்படி வளர்க்குறப்போ உங்களுக்கு வந்து ஒரு காடை ஒரு இயரில் வந்து 200 முட்டைக்கு மேலே தான் இடுன்றாங்க. ஸோ வந்து அது வந்து சாயந்தரம் தான் முட்டை இட ஆரம்பிக்கும். நீங்கள் அந்த முட்டையை கலெக்ட் பண்ணி நீட்டாக பேக் பண்ணி பக்கத்தில் இருக்க 4 டிபார்ட்மெண்ட்டில் சொல்கிற ஆர்டர் எடுத்தாலும் நீங்கள் அதையே வந்து தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். இப்படி கொடுத்துட்ருக்கப்போ நீங்கள் தாய்க்காடையும் அதுக்கு இனப்பெருக்கிறதுக்கு ஆண் காடையும் வச்சு நீங்கள் வந்து முட்டையை நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி அதை நீட்டாக பேக் பண்ணி சப்ளை பண்ணாலே உங்களுக்கு தாராளமாக லாபம் கிடைக்கும், நிறைய வேலையே கிடையாது. ஹவுஸ் ஒய்ஃப் தாராளமாக பண்ணலாம், தூங்கி தூங்கி எந்திரிச்சதெல்லாம் போதும். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்லேயே இருந்த மாதிரியே ஆச்சு, உங்கள் வீட்டோட முட்டை தேவையும் நிறைவேற்றுற மாதிரியே ஆச்சு, வெளியே ஒரு பிஸ்னஸாகவும் ஆச்சு. ஏன்னா காடை முட்டையோட அவசியம் இப்போ நிறைய பேத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதோடய ஃபீட் எப்படி இருக்கும் தெரியுமா? அதோட மீட் வந்து ரொம்ப வந்து டேஸ்ட்டாக, ஒரு சிக்கனோட இது எப்படி இருக்கும் அதே டேஸ்ட்டு தாங்க, அதே தான். ஆனால் வந்து மருத்துவ குணம் வந்து உங்களுக்கு நிறையவே இருக்குது காடை முட்டையில், சொல்ல முடியாத அளவுக்கு மருத்துவ குணம் அடங்கியிருக்கு. நீங்கள் வந்து அதை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சிக்கனில் அவ்வளோ கெடுதல் அப்படின்னு எல்லா டாக்டர்ஸுமே சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ வந்து சிக்கனை நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க, உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் சாப்பிட்றத கூட ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் வந்து காடை வளர்க்குறப்போ நீங்கள் வந்து குடும்பத்துக்கும் காடை முட்டையை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றதுக்கும் காடையை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறப்போ குடும்பம் ஃபஸ்ட்டு ஆரோக்கியமாக இருக்கும், ஃபஸ்ட்டு நம்ம பசங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு பிஸ்னஸாகவும் செய்யலாம், தொழில் வாய்ப்பும் இருக்குது, நம்மளோட ஃபேமிலியோட தேவை ஆர்கானிக் ஃபுட்டு சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு. ஸோ வந்து ஒன்றுமே இல்லைங்க, கோழி வளர்க்க தெரிஞ்சால் போதும், பேசிக்காக ஒன்றுமே இல்லை. நீங்கள் இற வைக்க போகிறீங்க, தண்ணி வைக்க போகிறீங்க, காடைக்கு 99% நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது, அதனால் அது இறப்பு சதவீதம் 0. அதனால் வெப்பத்தை தாங்கும், அதுக்கு நோய் வராது. காடைன்றது வந்து ரொம்ப ஒரு வந்து இப்போ பீக்கில் இருக்க கேர்ள்ஸுக்கு வந்து பீக்கில் இருக்க தொழில்னே சொல்லலாம். வீட்லேயே உங்களுக்கு இடம் கொஞ்சம் இடம் இருந்தால் போதும். ஸோ வந்து நீங்கள் தாராளமாக இதை டெஃபினட்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், நீங்கள் வந்து பயப்பட தேவையே கிடையாது. ஸோ வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் பக்கத்தில் இருக்க உங்கள் வீட்டளவுக்கு ஃபஸ்ட்டு செஞ்சு பாருங்கள். ஒரு 10 காடை கூட வாங்க, உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா எங்கள் தப்பையே தைரியமாக செய்கிற உலகத்தில் நீங்கள் சரியாக பண்ணுறதுக்கு எதுக்கு பயப்படுறீங்க? தப்பு பண்ணுறவங்களே பார்த்துக்கலாம் அப்படின்னு பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு தொழில் எடுத்து பண்ணணும்னா ஃபஸ்ட்டு துணிச்சல் வேணும். அப்படின்றப்போ வந்து துணிச்சல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து எதை வேணாலும் செய்யலாம். வந்து அதனால தான் உங்களுக்கு திரும்ப நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ வீட்டில் டைமிங் தான் உங்கள் வாழ்க்கை, புரியுதா உங்களுக்கு? டைம் போயிடுச்சுன்னா வாழ்க்கை போயிடும், டைம் ஓடி முடிச்சிருச்சு, சரி இப்போ பார்க்கலாம், அன்னைக்கு பார்க்கலாம், நாளைக்கு, இன்றைக்கி நீங்கள் செய்ய முடியாத லைஃப்பில் நீங்கள் என்றைக்குமே செய்யவே முடியாது. அதனால் ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சா உடனே அதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
ஆ சொல்கிறேன், தப்பு செய்கிறவங்களே தைரியமாக செய்கிறாங்க. நல்லது செய்ய போகிற ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்க போகிற நம்மையும் பயப்படணும், நம்மையும் பின்வாங்கணும். பின்வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டியதை உடனே செய்யுங்க. இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப சின்ன விஷயம். அதை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறப்போ நிறைய லாபம் கிடைக்கிறப்போ உங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்கும், உங்கள் ஃபேமிலி கூடயே இருந்த மாதிரி இருக்கும். ஒரு 15,000-20,000 நீங்கள் மந்த்லி ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறப்போ நீங்கள் வெளியே போய் ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வர்ற பணம் உங்களுக்கு ஈஸியாக குழந்தைங்களோட ஹஸ்பண்டோட வீட்டிலேருந்தே கிடச்சிச்சின்னா அது நமக்கு சந்தோஷம் தானே. அப்படிப்பட்ட தொழிலாக தான் நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து இது வந்து வெறும் தொழிலில் கேள்விப்பட்டு உங்களுக்கு சொல்கிற விஷயம் கிடையாது. இங்கே குழு ஃபார்ம் பண்ணியிருக்கோம், மகளிர் குழு. ஸோ வந்து அதில் ஒரு ஒருத்தவங்களுக்கு அவங்களால என்னென்ன முடியுமோ அந்தந்த தொழில் அமைச்சு கொடுத்துருக்கோம். அதில் எந்த தொழில் சக்ஸஸ் ஆகிருக்கோ அதை மட்டும் தான் உங்களுக்கு எடுத்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட நீங்கள் தொடர்ந்து பயணிக்கணும்னா முதல் வேலையாக அந்த ரெட் கலர் பட்டனை அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கும். அப்படி கிடைக்கிறப்போ ஏதாவது ஒரு தொழில் சம்மந்தப்பட்டது நான் போடுறப்போ அது உங்களுக்கு கிளிக் ஆகி நீங்களும் அடுத்த ஸ்டேஜுக்கு லைஃப்பில் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது என்னோடய ஆசை. அப்படி நடந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்க தொழில் எல்லாமே இப்போ வந்து ஒரு 1 இயராக பண்ணிகிட்ருக்காங்க, நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அப்படின்றப்போ வந்து எல்லோரும் இதை பண்ணணும், எல்லோரும் ஜெயிக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசையும் கூட. வந்து நீங்கள் காடையை பொறுத்தளவில் நீங்கள் தாராளமாக செய்யலாம், எந்த விதமான பயத்துக்கு அவசியமே கிடையாது. தயவு செஞ்சு இது வந்து ஒரு நல்ல திரும்ப திரும்ப உங்கள் ஆள் மனசில் பதியணுன்றக்காண்டி தான் சொல்லிகிட்ருக்கேன். வந்து காடை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஒரு முடிஞ்சால் ஒரு உங்கள் வீட்டில் இடமே இல்லையா, ஒரு சின்ன குருவி வளர்க்குற இதில் ஒரு 10 காடை வாங்கி வைங்க. அதோடய முட்டை போட 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 அதோடய ஆசை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்களே அடுத்து ஃபர்தராக எடுத்து செய்ய ஆரம்பிப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பயப்பட வேணாம், நீங்கள் செய்யலாம், தாராளமாக செய்யலாம். சின்ன இடம் போதும், மொட்டை மாடி இருந்தால் ஓகே, மொட்டை மாடி ஃபைன், அதிலே நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். அதில் செய்ய ஆரம்பிக்கிறப்போ கொஞ்சம் ஒரு 100 காடை அப்படி 200 காடை 300 காடைன்றப்போ நிறைய முட்டை உங்களுக்கு ஈல்டிங் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் சப்ளை பண்ண ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கே ஒரு கைட்லைன்ஸ் கிடச்சிரும். பயப்பட்டுட்டே இருக்காதிங்க, எது செய்யணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக செய்யலாம். உங்களுடைய தேவைகள் பணத்தேவைகளும் நிறைவேறும். உங்களுடைய குடும்பத்துக்கான நல்ல உணவுக்கு சாப்பிட்டோம், சிக்கனை சாப்பிட்டா இவ்வளோ கெடுதல் இருக்கே அப்படின்னு இல்லாமல் அந்த டேஸ்ட் தான், சிக்கனோட டேஸ்ட் தான் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு தெரியக்கூட செய்யாது. நீங்கள் காடை சமைச்சு கொடுத்து